பொதுவாக ஏற்கனவே சினிமாவில் ஜெயித்த பெரிய பெரிய திரைப்பிரபலங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் அவங்களோட வார்டு சினிமாவில் அறிமுகமானாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து பயங்கர சப்போர்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் இளைய தளபதியாக தமிழ் சினிமாவுக்கு வந்தபோது எஸ்ஏ சந்திரசேகர் என்ன பண்ணார்னா, அவருடைய குடும்ப நண்பரும் நடிகருமான விஜயகாந்தை வந்து செந்தூரபாண்டி அப்படிங்கிற படத்தில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ண சொன்னார். அவரும் நடிச்சு கொடுத்தாரு, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே மாதிரி எஸ்ஏசியும் பார்த்தீங்கன்னா போர் வீரம் போத்திட்டு ரெண்டு மூணு பாட்டெலாம் பாடியிருக்காரு நம்ம விஜய்க்காக. ஸோ இப்படியெல்லாம் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தார் எஸ்ஏசி அவர்கள். இப்போது விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஒரு படம் இயக்குறாரு. ஸோ இந்த படத்துக்கு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு கேட்டால், விஜய்க்கே இந்த விஷயம் தெரியாது, லைக்கில் அவர் கம்மியான விஷயம் அப்படிலாம் தகவல் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக விஜய் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியோ பண்ணுறதுக்கு 100% சாத்தியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. எது எப்படி அப்படின்னு கேட்டால், இல்லை விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஏசி அவர்கள் டைரக்ஷன் பண்ண சுக்ரன் படத்துலேயே நம்ம ரவிகிருஷ்ணா விஜயை வச்சு குஷி, சிவகாசி, கில்லி இந்த மாதிரியான வெற்றி படங்களை கொடுத்த தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னத்தோட பையன் அவர் நடிக்கிறாரு அப்படிங்கிற காரணத்துக்கு சுக்ரனில் வந்து கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நம்ம நிதின் சத்யா ஹீரோவை நடித்த பந்தயம் படத்தில் வந்து ஒரு கேமியை பண்ணியிருப்பார். ஸோ இப்படி விஜய் வந்து நிறைய விஷயங்கள் மாதிரி பண்ணியிருக்காரு. ஏன், அவருடைய நண்பரும் நடிகருமான சூர்யா வந்து எஸ்ஏசியோட டைரக்ஷனில் பெரியண்ணா படம் நடிக்கும்போது சூர்யாக்காக 3 பாடல்களை அவரே பாடி கொடுத்தாரு. ஸோ இப்படி விஜய் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ மற்றவர்கள்லாம் அப்படி பண்ணவர் தன்னுடைய பையனுக்காக ஒரு சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டாரா என்ன? ஸோ இப்போ என்ன தான் அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏதோ இருந்தாலும் கூட, அது இருக்குதா இல்லைன்னு அடுத்த விஷயம், பட் இருந்தாலும் கூட இந்த படம் ஆரம்பித்த அதுக்கப்புறம் இந்த படம் முடியக்குள்ள நிச்சயமா ஒரு நாளாவது வந்து இந்த படத்துல நடிச்சு கொடுப்பாரு. அது கண்டிப்பா கேமியாவா இருக்கும், இந்த படத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வந்து புல்லிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. எது எப்படியோ, இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ, இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்லாம் யார், டெக்னீஷியன்ஸ்லாம் யார் அப்படிங்கிற முறையான அறிவிப்பு பட்டியல் வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து என்ன தகவல்னு சொல்ல முடியும்.